நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு இன்று தொடங்குகிறது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரின் இரண்டாவது அமர்வு இன்று தொடங்கி மே 8 வரை நடைபெறுகிறது. இதில் நிலம் கையகப்படுத்துதல் மசோதா, ரியல் எஸ்டேட் ஒழுங்குபடுத்துதல் மற்றும் வளர்ச்சி மசோதா, சரக்குகள் சேவை வரி மசோதா, கருப்பு பணத்துக்கு எதிரான வெளியிடப்படாத வெளிநாட்டு வருமானம் மற்றும் சொத்துக்களுக்கு வரி விதிப்பு தொடர்பான மசோதாக்கள் நிறைவேற்ற அரசு முயற்சி மேற்கொண்டிருக்கிறது. இந்த தொடரில் பிரதானமாக இடம்பெறுவது நிலம் கையப்படுத்தல் மசோதாவாகும். இந்த விவகாரத்தில் நாடாளுமன்றத்துக்கு வெளியே அரசுக்கு நெருக்கடி கொடுத்து வரும் எதிர்கட்சிகள் இன்று தொடங்கும் இரண்டாவது அமர்வில் கடும் பிரச்சனையை எழுப்ப முடிவு செய்துள்ளது. காங்கிரஸ், இடதுசாரிகள், திரிணாமுல் காங்கிரஸ், சமாஜ்வாதி உள்ளிட்ட எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து எதிர்ப்பு குரல் கொடுக்கும் என்பதால் மசோதாவை நிறைவேற்றுவதில் சிக்கல் நீடிக்கும் என்றே தெரிகிறது. மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட இம்மசோதாவை மாநிலங்களவை நிறைவேற்றாமல் அதற்கு எதிராக அவசர சட்டம் பிறக்கப்பட்டதை இக்கட்சிகள் கடுமையாக விமர்சித்து வருகின்றன. இந்த சூழலில் மசோதாவை நிறைவேற்ற பாரதிய ஜனதா அரசு முயற்சி மேற்கொண்டு வருகிறது. இன்று தொடங்கும் கூட்டத்தொடரில் மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து ராகுல் காந்தி பேசுவார் என்று காங்கிரஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மின்வெட்டை கண்டித்து ராஜபாளையத்தில் சைக்கிள் பேரணி நடைபெறும் என மதிமுக பொதுக்குழு உறுப்பினர் ஞானகுரு தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள ஆசிலாபுரத்தில் மதிமுகவின் செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மதிமுக பொதுக்குழு உறுப்பினர் ஞானகுரு, மின்வெட்டு மற்றும் தாமிரபரணி திட்டம் செயல்பாட்டில் இல்லாததை கண்டித்து வரும் 26 சைக்கிள் பேரணி நடைபெறும் என தெரிவித்தார். இந்த கூட்டத்தில் ஏராளமான மதிமுக உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். சேத்தூரில் நடைபெற்ற கட்டிட தொழிலாளர்களின் மாநாட்டில் மதுக்கடைகளை மூடும் போராட்டம் நடத்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ராஜபாளையம் அருகே சேத்தூரில் AITUC கட்டிட தொழிலாளர்கள் சங்கத்தினரின் 6வது கோரிக்கை மாநாடு நடைபெற்றது. இதில் தமிழகம் முழுவதும் மதுவை ஒழிக்க வலியுறுத்தி மே 5 பெண் கட்டிட தொழிலாளர்கள் சார்பாக மதுக்கடைக்கு பூட்டு போடும் போராட்டமும், 25 கிராம நிர்வாக அலுவலகம் முன்பு நலவாரியத்தின் நோக்கத்தை முடக்கும் அரசை கண்டித்து முற்றுகை போராட்டம் உள்ளிட்ட பலகட்ட போராட்டங்கள் நடைபெறும் என கட்டிட தொழிலாளர்கள் சங்க துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார். இந்த மாநாட்டில் ஏராளமான கட்டிட தொழிலாளர்கள் கலந்து கொண்டனர். வடுகப்பட்டியில் இருதரப்பினரிடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே வடுகப்பட்டி கிராமம் உள்ளது. இங்கு அம்பேத்கர் பிறந்த தினத்தில் அவரது உருவப்படங்கள் ஒட்டியதை ஒரு சில சமூகத்தினரை சேர்ந்த சில நபர்கள் கிழித்துள்ளனர். இந்நிலையில் தலித் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு நபர் ஒருவரை வேறொரு சமூகத்தினர் தாக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தலித் சமூக மக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த காவல்துறையினர் இருதரப்பினரிடையே பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து அப்பகுதி மக்கள் சாலை வரி போராட்டத்தை தொடர்ந்தனர். இந்நிலையில் பதற்றத்தை தவிர்க்க அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். காஞ்சிபுரம் அருகே இருசக்கர வாகனம் ஒன்று சாலை தடுப்பில் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் பஞ்சுப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் கார்த்தி. இவர் ஸ்ரீபெரும்புதூரில் அமைந்துள்ள தனியார் தொழிற்சாலையில் பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் இவர் தனது நண்பரை காண ஆண்டி சிறுவலூருக்கு சென்றதாக கூறப்படுகிறது. அப்போது இருசக்கர வாகனம் திடீரென கட்டுப்பாட்டில் இருந்து சாலை நடுவே இருந்த தடுப்பதில் மோதியதில் கார்த்தி சம்பவ இடத்திலேயே பலத்த காயமடைந்து பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த காவல்துறையினர் உயிரிழந்தவரின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனை அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.